Hey guys, welcome back to our channel. Mm -hmm. This is message to convey. Mm -hmm. Actor and Bhatmasri Dr. Vivek. இப்ப நம்ம கூட இல்ல விவேக் ஒரு லெஜெண்டரி காமெடியன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் விவேக் சொல்ற காமெடி எல்லாம் வெறும் டைலாக்ஸ் மட்டும் இல்லாம சமூகத்துல நடக்கிற தப்பையும் சுட்டி காட்டுற மாதிரி தான் இருக்கும் இதனாலேயே இவர நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது ரொம்ப சில பேருக்கு தான் ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க அதுல இவரும் ஒருத்தர் இவரை பிடிக்காத ஆலையில தான் சொல்லணும் இது வரைக்கும் ஆக்டர் விவேக் முப்பது லட்சத்துக்கு மேல மரக்கன்றுகளும் நட்டுருக்காரு இவரோட கோலே பாத்தீங்கன்னா ஒரு கோடி மரக்கன்றுகளும் தான் ஆனா அது நடக்காமையா போயிடுச்சு ஆக்டர் விவேக் ஒரு சூப்பரான மெமிகரி ஆர்டிஸ்ட் அண்ட் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வியாழக்கிழமை ஃபுல்லா ஹெட்லைன்ஸு விவேக் தான் இருக்காரு ஒரு ஸ்டேட் அம்பாசிடரா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக அவரே தானே முன் வந்து கொரோனா வேக்சின் போட்டிருக்காரு கொரோனா வேக்சின் போட்டு அடுத்த நாளே அதாவது வெள்ளிக்கிழமையே பதினோரு மணி அளவில் அவங்க ஃபேமிலி கூட எப்பவும் பேசுற மாதிரி ரொம்ப கேஷுவலா தான் பேசிட்டு இருந்திருக்காரு பேசிட்டே இருக்கும் போது அன்கான்சியா ஆயிடுறாரு அதாவது மயக்க நிலையில கீழே விழுந்துட்டாரு அதை பார்த்து அவங்க ஃபேமிலி வட பழனியில இருக்கிற சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்க கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆன உடனே இமிடியேட்டா டாக்டர்ஸ் எல்லாம் அவரை செக் பண்ணி சிடி ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க இதுல கவலையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் விவேக் இதுதான் ஹார்ட் அட்டாக் நிறைய பேரு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்ல பொழைச்சிப்பாங்க ஆனால் அன்லக்கிலி நம்ம ஆக்டர் விவேக் கரெக்டாக சனிக்கிழமை காலையில் நாலு முப்பத்தஞ்சுக்கு நம்மளை விட்டு போயிட்டாரு ஆக்டர் விவேக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னோடனே அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் கண்டிப்பாக அந்த நியூஸ் வந்து வைரல் ஆகுறதுல எந்த ஒரு சந்தேகமோ இல்லை ஆனால் விவேக்கோட கேஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சேஷனலா மாறிடுச்சு அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இவருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா வியாழக்கிழமை இவரு கொரோனா வேக்சின் போட்டிருக்காரு வியாழக்கிழமை இந்த கொரோனா வேக்சின் போட்டதுனாலதான் இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சேஷனலா மாறிடுச்சு அதிகமா ஸ்ப்ரெட் ஆகவும் ஆரம்பிச்சது சோசியல் மீடியால நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க குறிப்பா நம்ம மன்சூர் அலிகான் வந்து அவர் கொடுத்த பேட்டியை பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு ஏற்கனவே கொரோனா வேக்சின் மேல அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாத நிலையில மக்கள் நம்ம எதுக்கு இந்த கொரோனா வேக்சின் போடணும் அப்படின்னு தயங்கிட்டு இருந்த இந்த நேரத்துல இப்படி ஒரு இன்சிடென்ட் நம்ம விவேக் நடந்திருக்கு ஆக்டர் விவேக்கை செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர்ஸ் அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வேக்சின்னால அவருக்கு இந்த கரஸ்ட் வரலான்ற மாதிரி அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கிளைம் பண்றாங்க ஆனா என்னதான் டாக்டர்ஸ் இந்த மாதிரி சமாதானத்தை சொன்னா கூட இந்த சமாதானத்தை மக்களால் சுத்தமா ஏத்துக்கவே முடியலன்னு தான் சொல்லணும் ஐம்பத்தி ஒன்பது வயதான ஒரு ஆக்டர் அவரா தானா முன் வந்து ஒரு முனைப்போட கொரோனா வேக்சின் போட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு காட்டணும் எல்லா மக்களும் முன் வந்து இந்த வேக்சினை போட்டுக்கணும் அதை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவராக தானா முன் வந்து இந்த வேக்சினை போட்டிருக்காரு ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் வியாழக்கிழமை விவேக் அவர்கள் வேக்சின் போட்டது உண்மை தான் ஆனால் வியாழக்கிழமை அப்போது அந்த அரசு மருத்துவமனையில் விவேக் மட்டும் அந்த வேக்சின் போட்டுக்கல அவர் கூடவே எட்நூற்றி முப்பது பேர் இந்த வேக்சின் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் இப்போ கிளைம் பண்ணுறது என்னென்னா விவேக்கை தவிர எட்நூற்றி இருபத்தி ஒம்பது பேரும் நலமாக தான் இருக்குன்ற மாதிரி கவர்மெண்ட் கிளைம் பண்ணுறாங்க மக்கள் அச்சப்பட தேவையில்லைன்றதும் சொல்றாங்க இது வரைக்கும் பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல கொரோனா வேக்சின் போட்டு எல்லாருமே ரொம்ப நலமா இருக்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போதுதான் கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து மக்கள் கிட்ட இத பத்தி எடுத்து சொல்றாங்களே தவிர அரசாங்கமே வந்து மக்களுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தலன்றது தான் உண்மை அரசாங்கமே முன் வந்து மக்கள் கிட்ட இந்த கொரோனா வேக்சினை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா மட்டும்தான் மக்களுக்கு இந்த வேக்சின் மேல ஒரு நம்பிக்கை வரும் தான் உண்மை ஆனா அரசாங்கம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது மட்டுமே அவங்களுடைய மெசேஜஸ் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே எத்தனை பேருக்கு வந்து அந்த அரசாங்கத்துல அந்த அரசு மருத்துவமனையில வேக்சின் போட்டிருக்காங்கன்ற எந்த ஒரு நியூஸ்லயுமே வரல ஆனா இப்போ இந்த ஒரு இழப்பு வந்ததுக்கு அப்புறம்தான் எட்நூத்தி முப்பது பேருக்கு அந்த அரசு மருத்துவமனையில வேக்சின் போட்டிருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருது ஒரு பாப்புலர் ஆக்டருக்கு இப்படி நடந்ததுனால்தான் இந்த நியூஸ் வந்து இவ்வளவு சென்சேஷனலா இருக்கு இதுவே அந்த எட்நூத்தி முப்பது பேர்ல ஆக்டர் பாப்புலர் ஆக்டர் விவேக் இல்லனா இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்குமா இவ்வளவு சென்சேஷனலா இருக்குமா மீடியாவும் அந்த அளவுக்கு இந்த விஷயத்த பெருசா கேப்சர் பண்ணிருக்க மாட்டாங்க மக்களுக்கும் கொரோனா வேக்சின் நல்ல ஒரு அச்சம் வந்திருக்காது இந்த சேனல் மூலியமா நான் சொல்றது ஒண்ணுதான் சோசியல் மீடியால ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு முன்னாடி அந்த நியூஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மை தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸா இருக்கும் எல்லாருக்கும் நமக்கு இந்த கொரோனாவை பத்தி தெரியும் தெரியாதுன்றதை தாண்டி இந்த கொரோனாவை பத்தி நல்லா தெரிஞ்ச டாக்டர்ஸ் நம்பரு தான் நம்மளுக்கு நல்லது டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அதை கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம் கொரோனா இல்லை இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க அதை வந்து நீங்க சொல்லாமட்டாலே இது மறைஞ்சிரும்னு சொல்றாங்க இது எப்போ உண்மையாகும் தெரியுமா அந்த கொரோனா நம்ம கிட்ட வராத வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை பத்தி பேசி அதுக்கான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் நீங்க சொல்லுங்க இந்த எட்நூத்தி முப்பது பேர்ல பாப்புலர் ஆக்டர் விவேக் இல்லாம ஒரு சாதாரண ஒரு ஆளா அந்த எட்நூத்தி முப்பது பேர்ல இருந்து இறந்து போயிருந்தா இந்த விஷயம் இவ்வளவு சென்சேஷனல் ஆயிருக்குமாறத நீங்க சொல்லுங்க உங்களோட தாட் என்னன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க ஓகே காய் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பாய் டேக் கேர்